Welcome to Kulanjiyappa IAS Academy. Friends, in the video, in the essay exam, in the current affairs, in the market, bring the pakaporo. Other than the Renda Thirutimunda, the Ande, essay exam, in the current affairs, in the market, bring the pakaporo. If you are looking at this, you can use PC exam and Tnpsc exam is useful. You can use the question. இது பாத்தீங்கன்னா கார்த்திகி கோன்சால்வஸ் அப்படிங்கறவங்க டைரக்ட் பண்ணிருந்தாங்க பொம்மன் பெல்லி அப்படிங்கற இரு தம்பதியருக்கு இடையில அவங்க எந்த மாதிரி யானையை பாதுகாக்கறாங்க அப்படிங்கற சம்பந்தமான ஒரு ஆவண குறும்படம் தான் இது ஓகேவா அதே மாதிரி இங்க பாருங்க பிரிக்ஸ் அமைப்பின் தலைமை இடம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேக்குறாங்க இதற்கான ஆன்சர் ஷாங்காய் இப்போ பிரிக்ஸ்மே நம்ம ரொம்ப முக்கியமா பாத்துறோம் இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகளுடைய தலைமையகம் எது எங்க இருக்கு அப்படிங்கற நாம தெரிஞ்சுக்கணும் இந்த சார்க் அமைப்புடைய தலைநகர் அதே மாதிரி இந்த பிம்ஸ்டெக் அமைப்புடைய தலைநகர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம எங்க இருக்கு அப்படினு தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஷாங்காய் இருக்குல அங்க தான் இருக்கு ஷாங்காய் அப்படிங்கிறது சைனால இருக்கு பிரிக்ஸ் அப்படினா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா அதுக்கு அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ பிரிக்ஸ் உடைய 15வது மாநாடு சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற ஜோஹன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல நடந்துட்டு இருக்கு ஓகேவா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கீங்க அடுத்து பாருங்க உக்ரைனின் தலைநகர் எது உக்ரைனின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி கீவ் இப்போது உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்ததுலேருந்து அது சம்மந்தமான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்காங்க முக்கியமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா உக்ரைனுடைய அதிபர் யார் உக்ரைனுடைய தலைநகர் எது ரஷ்யாவுடைய அதிபர் யார் ரஷ்யாவுடைய தலைநகர் எது அப்படின்னு கேட்குறாங்க உக்ரைனுடைய அதிபர் யார் அப்படின்னா ஒலோடிமிர் செலன்ஸ்கி உக்ரைனுடைய தலைநகர் எது அப்படின்னா கீவ் அப்படிங்கிறது அதுவே ரஷ்யாவுடைய தலைநகர் இது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மாஸ்கோ அதுவே ரஷ்யாவுடைய அதிபர் யார் அப்படின்னா விளாடிமிர் புதின் அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இதெல்லாம் பார்த்துங்க இப்போது நம்ம வந்து நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கடைசியாக ஒரு 8 மாதம் தான் பார்த்துருப்போம் அல்லது இன்னொன்று சிலர் வந்து 6 மாதம்தான் பார்த்துருப்போம் இதில் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக எக்ஸாமில் எல்லாம் அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னா கடைசியாக ஒரு 1 வருஷம் இல்லைனா ஒரு 1.5 வருஷம் அந்த டைமில் நடந்ததில் ரொம்ப பேஸான ஒரு விஷயத்தை தான் கேட்குறாங்க ரொம்ப டஃப்பாக போய் ட்விஸ்ட் பண்ணிடலாம் கேட்கல அவங்க ஈஸியாக கேட்குறாங்க ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி விஷயங்கள் கூட கேட்குறாங்க ஓகேவா ஆனால் நீங்கள் அதையுமே பார்க்குறது நல்லது இன்னொரு விஷயம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வெறும் எக்ஸாமுக்காக ஒரு அறக்க பறக்க ஒரு 6 மாதம் 8 மாதம் படிக்கிற ஒரு விஷயமே கிடையாது அது வந்து அன்றாடம் நம்ம உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ அடுத்த வருஷம் எஸ்ஏ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லை அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இல்லை 2 வருஷம் கழித்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இன்னிலேருந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா அதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் அதனால் நம்ம அறிவும் மேம்படும் தான் அதே மாதிரி எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்து பாருங்கள் இது ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி கரண்ட் அஃபேர்ஸ்லேயே சொல்லியிருப்போம் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு இப்போ பாருங்கள் நிதி ஆயோக் இது ஒரு சிந்தனை குழுவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கரெக்ட் தான் இது ஒரு சிந்தனை குழு தான் 2வது இந்தியாவின் திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே கரெக்டு தான் அடுத்து பாருங்கள் நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க அது தப்பு ஏன்னா நிதி ஆயோக்குடைய தலைவர் யாருன்னா பிரதமர் அது பதவி வழியில் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாளைக்கு வேறு யாரோ ஒருத்தங்க பிரதமர் ஆனாலும் அவங்க தான் நிதி ஆயோக்குடைய தலைவராக மாறுவாங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கினை நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே தவறு தான் ஏன்னா 2015வது ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தான் இந்த நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க இப்போ பாருங்கள் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி அப்படிங்கிறது தான் இப்போது நிதி ஆயோக் சம்மந்தமாக போன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக நிதி ஆயோக் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதை தவிர வேறு எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கில் நிதியுடைய விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதா நிதியுடைய விரிவாக்கம் அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க நிதி ஆயோக்கை என்னைக்கு உருவாக்கியிருக்காங்க அந்த டேட்டுமே அப்ராக்சிமேட்டாக கேட்டிருக்காங்க கரெக்டாக அக்யூரேட்டாக கேட்டிருக்காங்க அதாவது ஜனவரி 1, 2015வது ஆண்டு இதை உருவாக்குனாங்க அப்படிங்கிறத நல்லா தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இனி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதோடைய சிஇஓ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க தலைவர் வேறு சிஇஓ வேறு தலைவர் பிரதமர்
அதே நேரம் சிஇஓ தலைமை செயல் அதிகாரி யார் அப்படின்னா இப்போ சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அதே மாதிரி துணைத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அது சுமன் பெரி. ஓகேவா, இதெல்லாமே ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்த எக்ஸாமுக்கு இது கேட்பாங்க. அடுத்த பாடுங்க. இப்போ நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி கேட்டிருப்பீங்க, கேட்டுட்ருந்துருங்க கமெண்ட்ஸில். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக நிறைய எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. இடது பக்கத்தில் வீரர் வீராங்கனைகளுடைய பேரும் வலது பக்கத்தில் விளையாட்டுகளுடைய பேரும் கொடுத்து பொறுத்துக அந்த மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பொறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள், நம்ம பொறுத்தலாம். ஃபஸ்ட்டு ராணி ராம்பால் அப்படிங்கிறவங்க இந்திய ஹாக்கி அணி இருக்குல்ல, மகளிர் ஹாக்கி அணி, அதில் முக்கியமான ஒரு வீராங்கனை. அதுக்கப்புறம் மித்தாலி ராஜ், இவங்க கிரிக்கெட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு வீராங்கனை. அதுக்கப்புறம் ஹிமா தாஸ், இவங்க பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஓடுதலில் இருக்கிற முக்கியமான ஒரு வீராங்கனை. அதுக்கப்புறம் மீராபாய் சானு, இவங்களை நம்ம இந்தியா மறக்கவே மறக்காது, ரொம்ப முக்கியமான ஒரு வீராங்கனை, பழுதூக்குதல் விளையாட்டை சார்ந்த ஒரு வீராங்கனை. அதாவது 2021 ஆண்டு டோக்கியோவில் ஒலிம்பிக் போட்டி நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒவ்வொரு நாடுகளும் பதக்கங்கள் வென்றுட்டே இருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து யாருமே இன்னும் பதக்கங்கள் ஜெயிக்கலை. அப்போது மீராபாய் சானு பழுதூக்குதலில் ஒரு பதக்கத்தை வென்று, அதாவது வெள்ளி பதக்கத்தை வென்று நம்ம இந்தியாவுடைய பேரை முதன் முதலாக காப்பாற்றினாங்க 2021 ஆண்டு நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில். ஓகேவா, அப்போ இந்த உலகமே அவங்கள பாராட்டுச்சு. அதனால் பாருங்கள், மீராபாய் சானு அப்படிங்கிறவங்க பழுதூக்குதல். ஓகே, இதே மாதிரி நீராஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின் த்ரோ, ஈட்டி எறிதல், இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இனி ஏதாவது ஒரு சின்ன சின்ன போட்டியில் முக்கியமான யாராவது ஜெயிக்கிறாங்க, யாராவது இப்போ பிரக்ஞானந்தா ஒரு ஜெயிக்கிறாரு அப்படின்னா பிரக்ஞானந்தா எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்கள். ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது தான். இது வந்து நம்ம கொரோனா காலத்தில் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை. இது வந்து நம்ம மூக்கில் பஞ்செல்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, நமக்கு கொரோனா இருக்கா அப்படின்ற மாதிரி. இது நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, மேக்ஸிமம் எல்லாருக்குமே டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் ஆர்டிபிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய விரிவாக்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய அப்ரிவேஷன்ஸை நம்ம கடந்திருப்போம், ஆனால் அதோடைய விரிவாக்கத்தை நம்ம அசால்ட்டாக விட்டுருப்போம். அப்படி பண்ணக்கூடாது, இனிமேல் கரெக்டாக அதோடைய விரிவாக்கமும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, ஹூ இஸ் மலாலா யூசுப் சாய், மலாலா யூசுப் சாய் என்பவர் யார் அப்படின்னு கேட்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அந்த ஆப்ஷன் ஏ இருக்குல்ல அதுதான், பெண் கல்விக்கான பாகிஸ்தானி ஆர்வலர். இப்போ போன வாட்டி என்ன கேட்டாங்க, கிரெட்டா டன்பர்க் யார் அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து ஒரு இந்த நம்ம கிளைமேட் சேஞ்ச், அதுக்கப்புறம் இந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு என்விரான்மெண்ட் ஆக்டிவிஸ்ட், அதாவது இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க தான். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இன்னொரு பெண்மணியை கேட்டிருக்காங்க. இல்லை, முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பெண்மணிகள் பற்றி நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், அதுதான். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது தமிழ் புக்குக்கிலேயே இவங்களுடைய பேரை பார்த்துக்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம், ஜூலை 12 இவங்களுடைய பிறந்த தினம். ஜூலை 12 1997 ஆண்டு தான் இவங்க பிறந்தாங்க. அப்போ இவங்களுடைய பிறந்த தினத்தை மலாலா தினம் அப்படின்ற மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை வந்து அங்கீகாரம் பண்ணி இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போது அதுலேயுமே நம்ம இவங்கள பார்த்துருப்போம், ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு நிறுவனமும் கொடுத்து அந்த நிறுவனத்தில் இருக்கிற முக்கியமான தலைவர்களையும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். சிவநாடார், சிவநாடார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இவர் பார்த்திங்க அப்படின்னா ஹச்சிஎல் நிறுவனத்துடைய தலைவர், சாரி ஹச்சிஎல் நிறுவனத்துடைய தலைவர். அதுக்கப்புறம் நாராயணமூர்த்தி, அவர் இன்ஃபோசிஸ் நிறுவனத்துடைய தலைவர். இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல கரண்ட் அஃபேர்ஸில், அதுக்கப்புறம் நிறைய நியூஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் அசீம் பிரேம்ஜி, இவர் விப்ரோ நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறாரு, விப்ரோ நிறுவனத்தை சேர்ந்த ஒரு தலைவர். அதுக்கப்புறம் இந்திரா நூயி, இவங்க வந்து பெப்சி நிறுவனத்தை சேர்ந்தவங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது இதற்கான ஆன்சர் என்ன, சிவநாடார் ஆப்ஷன் பி, நாராயணமூர்த்தி ஆப்ஷன் சி, அதுக்கப்புறம் அசீம் பிரேம்ஜி ஆப்ஷன் டி. அப்படி பார்க்கும்போது பிசிடிஏ இந்த ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன் பி. அடுத்தது, இது முக்கியமான ஒரு க்வெஸ்சன், இந்தியாவின் ககன்யான் மிஷன் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்காங்க. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏ, மனித விண்வெளி பயணத்திட்டம். அதாவது நம்ம இந்தியாவிலிருந்து நிலவு கிடையாது, விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்ப போகிறாங்க. அந்த திட்டத்துடைய பேர் தான் இந்த ககன்யான் அப்படிங்கிற திட்டம். இதே மாதிரி நம்ம சந்திராயன் 3 அப்படிங்கிறத நிலவுக்கு அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி ஆதித்யா அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை சூரியனுக்கே அனுப்ப போகிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த, அதாவது 2024 ஆண்டு இந்த ககன்யான் மிஷன் தான் செயல்படுத்த போகிறோம். அடுத்து பாருங்கள், இன்னொரு க்வெஸ்சன் அது மாதிரியே கேட்டிருக்காங்க.
வயோம மித்ரா எனும் பெண் ரோபோ எதனுடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் ககன்யான் திட்டம். இதை பாருங்களேன், இதுவுமே ககன்யான் திட்டம் தான், போன குவஸ்டினுமே ககன்யான் திட்டம் தான். இது என்னென்னா, முதல்ல மனிதர்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ரோபோவை அனுப்ப போகிறாங்க. அப்போ நமக்கு வந்து அது அவங்க எந்த மாதிரி அந்த ரோபோ தாங்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்ல. அதுக்கு தான் இது வந்து இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸில் கூட வந்திருக்கு. ஓகே, அடுத்து பாருங்கள், நாச்சியார் கோயில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குத்துவிளக்கு. இது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் குவஸ்டின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ 2022 ஆண்டு தான் இதற்கு புவிசார் குறியீடு கொடுத்தாங்களா, 2023 ஆண்டு தான் இதற்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, இல்லை, ரொம்ப முன்னாடியே இது கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து இதை தெரிஞ்சுக்கணும், இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நம்ம இதை தெரிஞ்சுப்போம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், இதுவுமே அந்த மாதிரி ஒரு குவஸ்டின் தான், இது வந்து நிறைய பேருக்கு தெரியலை, ஆனால் இது நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்களேன், அம்னெஸ்டி இன்டர்நேஷ்னல் என்னும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மனித உரிமைகள் பாதுகாப்பு. இதுவுமே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் வெளிநாட்டில் இருக்கிற, அதாவது வெளிநாட்டை சார்ந்த இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்கள் அவங்களுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படிங்கிற அக்கௌண்ட் எல்லாம் கரெக்டாக எங்கள்கிட்ட காட்டலை அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸை ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த அமைப்புக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. இவங்களுமே அவங்களுக்கு எந்தெந்த நாட்டு, அதாவது எங்கெங்கெந்தெல்லாம் காசு வருது அப்படிங்கிறத காட்டாமல் இருந்தாங்க. அதனால் இந்த அமைப்புடைய லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க, நாங்கள் இனிமேல் இந்தியாவுக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகேவா, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த மாதிரி முக்கியமான அமைப்புகள் எதற்காக இருக்குது அப்படிங்கிற நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பு. அடுத்து பாருங்கள், இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வரலை, ஆனால் இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், ஆனால் இது ரொம்ப முன்னாடியே உள்ள ஒரு கொஸ்டின். இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார்? இதற்கான ஆன்சர் கரூர். இப்போ நம்ம 11th book நம்மாழ்வார் பற்றி ஒரு பிக்சர் போட்டுட்டு நம்மாழ்வார் அப்படின்ற மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் கரூரில் இந்த வானகத்திற்கு நீங்கள் போயிருப்பீங்க. இது என்னென்னா, முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மை தொடர்பான ஒரு இடம். இயற்கை வாழ்வியல், இயற்கை வேளாண்மை இதெல்லாமே நமக்கு சொல்லி தருவாங்க அங்கே. இப்போ வந்து நீங்கள் சீமான் அவர்களுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் இயற்கை இயற்கை வேளாண்மை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார்ல, அவருமே நம்மாழ்வாரை பற்றி பேசியிருப்பார். அவருடைய முக்கியமான, அதாவது சீமான் இருக்கார்ல, அவருடைய முக்கியமான இந்த கருத்துக்கள் இதெல்லாமே, இயற்கை வேளாண்மை சம்மந்தமான கருத்துக்கள் எல்லாமே நம்மாழ்வார்கிட்டேருந்து தான் வந்தது. ஓகேவா, அவருமே அதை சொல்லியிருக்காரு. நம்மாழ்வார் வந்து ரொம்ப முன்னாடியே வந்து கவர்மெண்டில் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பசுமை புரட்சியில் அதிகமான செயற்கை உரங்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவர் நான் வந்து இந்த மண்ணை நஞ்சாக்குற விஷயத்தில் என்ன நான் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பலை அப்படின்னு அங்கேருந்து இவர் வந்து அதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மையில் இறங்கினார். இன்றைக்கி நமக்கு இயற்கை வேளாண்மை இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியுது அப்படின்னா, அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இவர் தான். ஜப்பானில் வந்து மசோனா ஃபுஃபோக்கா அப்படின்ற ஒருத்தர் இருக்கார், அவருமே நம்ம தமிழ் புக்கில் இருக்கிறார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து என்ன சொல்கிறது, இவர் அவரை பார்த்து கற்றுக்கிட்டார். நம்மாழ்வர் வந்து மசோனா ஃபுஃபோக்காவை பற்றி பார்த்து, மசோனா ஃபுஃபோக்காவை பார்த்து கற்றுக்கிட்டார். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப ஒரு பழைய குவஸ்டின்னு, ஒரு ரிப்பீட்டடான குவஸ்டின், ஒரு முக்கியமான புத்தகம், த மாங் ஹூ சோல்டு ஹிஸ் ஃபெராரி அப்படிங்கிற புத்தகம். இது ஆப்ஷன் பி பார்த்திங்க அப்படின்னா, ராபின் சர்மா அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதுனது. இது எப்போ வெளியிட்டாங்க, 1999 வெளியிட்டாங்க. ஓகேவா, இப்போ வெளியிட்ட புத்தகம் கிடையாது, ரொம்ப முன்னாடி உள்ள புத்தகம் இது. ஓகே, அடுத்த வாட்டி நீங்கள் ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, கடைசியாக இந்த மாதிரி இருக்க முக்கியமான புத்தகங்களையும் பார்த்துங்க. அடுத்தது பாருங்கள், இதில் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. முதல்ல 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 2022 நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரெக்டு தான், ஃபஸ்ட்டு வந்து கரெக்டு தான். இது வந்து போன ஆண்டே நடைபெற்றது. இதில் அப்போவே நிறைய குவஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சில எக்ஸாமில் கூட இதுடைய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தம்பி அப்படின்ற ஒரு குதிரையை தான் இவங்க ஒரு லட்சணையாக வச்சுருந்தாங்க. இப்போது இது போன வருஷம் நடந்தாலுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். ஏன்னா இந்தியா மட்டும் கிடையாது, தமிழ்நாடை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட். இதனாலனா இது வரைக்கும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இந்தியாவில் நடந்ததே கிடையாது. ஆனால் முதன் முதலாக செஸ் ஒலிம்பியாட் போட்டி நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு, அதுவும் மாமல்லபுரத்தில் நடந்திருக்கு. அதனால் இது சம்மந்தமாக ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்பாங்க. சில கொஸ்டின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இது கடைசி 6 மாதத்துக்குள்ளே வரலை,
கடைசி 8 மாதத்துக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி இதை நம்ம ஒதுக்கிட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள், இந்த மாதம் சந்திராயன் பார்த்தீங்க அப்படின்னா நிலவில் போய் சேர்ந்திருக்கு. சந்திராயன் 3 அப்படிங்கிறது நிலவில் போய் சேர்ந்திருக்கு. ஆனால் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் இருக்கிற எக்ஸாமில் கூட சந்திராயன் 3 பற்றி கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டினுமே. ஓகேவா, 2022 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். அப்புறம் மாமல்லபுரம் போன வாட்டி எஸ்ஏ எக்ஸாமில் என்ன கேட்டாங்க, மாமல்லபுரம்ங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மாமல்லபுரம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், செஸ் ஒலிம்பியாட் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் போட்டியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது தவறு. ஏன்னா செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு போட்டி. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி. ஓகே, அடுத்தது பூலாங்குறிச்சி கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிவகங்கை. இதுவும் இப்போ உள்ளது கிடையாது, ரொம்ப முன்னாடி உள்ளது. 2021வது ஆண்டு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ அதை கேட்டிருக்காங்க. இது எதனால் கேட்டாங்க அப்படின்னு தெரியல. இது அந்த அளவு முக்கியமும் இல்லை. ஆனால் நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுங்க, மேபி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன ஆகும்னா நமக்கு அது எதனால் கேட்டாங்க, எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறதே தெரியாது. ஆனால் திருப்பி திருப்பி இந்த கொஸ்டின் வந்து திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்க கொஸ்டினும் நம்ம அந்த கொஸ்டினே படித்து வச்சுருக்கிறது நல்லது. அடுத்தது லாஸ்ட்டாக பாருங்கள், உலக எய்ட்ஸ் தினம் என்னைக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி, டிசம்பர் 1 தான். ஓகேவா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டேட்ஸ்லாம் எனக்கு மறக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதில் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, 21வது தேதியா 20வது தேதியா 19வது தேதியா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இந்த எக்ஸாம் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸாம்லேயும் பாருங்களேன், கண்டிப்பாக மாதம் வேறு வேறு தான் கொடுக்காங்க. நீங்கள் தோராயமாக அந்த மாதத்தை படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போட்டுடலாம். மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிசம்பர் 1 அல்லது டிசம்பர் 31 அந்த மாதிரி ஒரே மாதத்தை சொல்லியிருந்தாலுமே டிசம்பருடைய தொடக்கத்தில் ஒரு தினம், டிசம்பருடைய கடைசியில் ஒரு தினம், அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் தோராயமாக இது வந்து ஜனவரியுடைய தொடக்கத்தில் வருது, இல்லை ஜூலையுடைய தொடக்கத்தில் வருது, அந்த மாதிரி படிச்சிருந்தாலும் போதும். ரொம்ப முக்கியமான தினங்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக அந்த டேட்டையும் சேர்த்து படிக்கிறது நல்லது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் எக்ஸாமுக்காக மட்டும் படிக்காமல் பொதுவாகவே நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் உங்களால் கரண்ட் அஃபேர்ஸில் எழுத முடியும். ஓகே, தேங்க்யூ.